வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நம்முடைய தமிழா ஐஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் கணித பகுதியின் முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 6. இன்னைக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 1/7/2023 அன்று நடந்த உதவி சிறை அலுவலர் அசிஸ்டன்ட் செயலர் இந்த தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும், ஒவ்வொரு தேர்விலையும் 25 கணிதம் வினாக்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எளிமையாகவும் இருக்கும், உங்களுக்கு ஃபார்முலா பேஸ்லேயும் இருக்கும். ஸோ அதனால் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ரூபாய் 625 ஆனது 2 ஆண்டுகளில் 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் காண்க. அப்போ கூட்டு வட்டியில் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது எப்படி? உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கூட்டு வட்டியில் வட்டி வீதம் கேட்டாங்க அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, மொத்த தொகையை மேலே போடுங்க. ஓகேவா? இப்போ 625ங்கிறது அசல் பிரின்சிபல், 900ங்கிறது என்னது டோட்டல் அமௌண்ட், என்னென்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? என்ன கேட்குறாங்க? வட்டி வீதம் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னா மொத்த தொகையை மேலே போடுங்க, 900 வகுத்தல் ஓகே எவ்வளோ அசல், 625. ஓகேங்களா? அடுத்து எத்தனை வருஷம், 2 வருஷம் சொன்னாங்கன்னா மேலே 200 போடணும். ஓகேங்களா? அப்போ மொத்த தொகை மேலே அசல் வந்து கீழே, 2 வருடம்னா 200. அப்போ 2 வருடம் சொன்னாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் பண்ணணும். 2 வருடம் சொன்னால் ஸ்கொயர் ரூட், இதே 3 ஆண்டுகள் சொன்னால் கியூப் ரூட் பண்ணணும். ஓகேவா? இதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணாதோட 100 கழிக்கணும், அவ்வளோதாங்க. சிம்பிளாக இது என்ன பண்ணலாம், இதை நீங்கள் சுருக்கினாலே போதும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ பாருங்கள், 900 வெளியே எடுத்தா 30, 200க்கு 100 வகுத்தல், 625 வெளியே எடுத்தோம்னா 25, இங்கே ஒரு -100. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகும், 1 25 25 4 25 100. இப்போ 30 நாங்க 120, அப்போ 100 எவ்வளோ வரும், 20%. அப்போ ஆன்சர் நீங்கள் எவ்வளோ, 20%, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம்ப்பா. இந்த என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி, இந்த மெத்தடை வச்சு என்ன பண்ணலாம், வட்டி வீதம் கண்டுபிடிக்கல, எங்கே கூட்டு வட்டி இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிறோம், மொத்த தொகையை மேலே போகிறோம், அசல் மதிப்பை கீழே போகிறோம், 2 ஆண்டுகள் சொன்னோம்னா 200 போடுறோம், ஸ்கொயர் ரூட்டு தான் கண்டுபிடிக்கணும். 2 ஆண்டுனா ஸ்கொயர் ரூட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தமாக கண்டுபிடிச்சா அடுத்து என்ன பண்ணணும், 100 கழிச்சாலே போதும் உங்கள் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஆன்சர் அது ஆப்ஷன் சி, 20%. ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு, 25 25 25, அதாவது 252525, 363636 என்ற எண்களின் மீ போவா காண்க. ஓகே, சில கொஸ்டினை பார்த்தா மீ போவா தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாமல் தோணும். பட் நீங்கள் வந்து மீ போனால் அது 2 நம்பருமே எனக்கு வகுக்கணும் அப்படிங்கும்போது பார்த்தா சில இடத்துல உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகலாம். ஓகே, எப்படி சார் போட்டிருப்பாங்களோ உங்களுக்கு ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க கொஸ்டினை, 25 25 25, இங்கிட்ட எவ்வளோ இருக்குது, 36 36 36. ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்னா, நீங்கள் 3 நாள் டிவைட் பண்ணுங்கள். 3 நாள் டிவைட் பண்ண எவ்வளோ வரும், 8 3 24 மீதி 1, 12 4 3 12 மீதி எதுவுமே இல்லை, 5 1 3 3 மீதி 2, 22 7 3 21 மீதி 1, 15 5. அடுத்து இங்கே 3 நாள் வகுத்தோம்னா 1 2 1 2 1 2. ஓகே, அடுத்து இப்போ இதே தான் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து 3 நாள் டிவைட் ஆகுது, ஏன்னா நீங்கள் மொத்தம் கூட்டி பார்த்தா 3 மடங்கு வரணும். அப்போ 12 13 20 25 வராது. அப்போ இது எதால் அடிபடும் பார்த்தீங்கன்னா, இது 7 வகுப்படும். 7 பாருங்கள், 8 1 7 மீதி 1, 14 7 14 1 அடிக்க முடியாது, அப்போ 0, 14 7 14 மீதி 3 5. அடுத்து இங்கே 1 7 மீதி 5, 51 7 49 மீதி 2,
அப்ப ரெண்டுங்க ஒரு ரெண்டு எவ்வளவு வரும், 22ல 3 21 மீதி 1, 11ல 1 7 மீதி 4, 42ல 6. ஓகே, இப்ப இதை என்ன பண்ணு, இப்ப இதை அடிக்கணும். 2025 17316. இது எதால டிவைட் ஆகும் பாத்தீங்கன்னா, 13ஆல ஆகும். இது 3ஆல அடிபடாது, 7ஆல அடிபடாது, 11 அடிபடாது, 13ஆல உங்களுக்கு அடிபடும். இப்போ 13ஆல அடிக்கலாம். 1 அடிக்க முடியாது, 12 அடிக்க முடியாது, 120. அப்ப 120ல எத்தனை 13 இருக்கும்? ஓகேவா, எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, 9 13 117, மீதி எவ்வளவு வரும், 3. அப்ப 32, 32ல 2 13 26, மீதி 6, பிறகு 5, 65ல 5 13 65. இப்ப எங்க 17ல 1 13 13, மீதி 4, 43ல 3 13 39, மீதி 4, 41ல் அதே தான், 3 13 39, மீதி 2, 26ல் 2 13 26. ஓகே, இப்ப 925 1332, இது எதால் அடிக்கிறது? ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3ஆல் அடிக்க முடியாது, 7ஆல் அடிக்க முடியாது, 13ஆல் அடிக்க முடியாது, 17 19 23 29 31, எதால் அடிக்கும், எதால் அடிக்கலாம், 37ஆல் தான் அடிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் 37ஆல் அடிச்சிங்க அப்படின்னா, 92 எத்தனை இருக்கும், 2, 2 37 74. ஓகே, எவ்வளோ வரும், 74. இப்போ மீதி எவ்வளோ வரும், அவங்கள்ட்ட ஒரு 8 18 வரும். அப்போ 185 185 5 37 185. ஓகே, அடுத்து இங்கே 37, அப்போ 1332. அப்போ 1 அடிக்கும் போது 13 133, 133ல் எத்தனை 37 இருக்கும், 337 இருக்கும். அப்போ எவ்வளோ வரும், 111 வரும். அப்போ 111, அப்போ கழிச்சா எனக்கு எவ்வளோ வரும், ஒரு 22, இங்கே ஒரு 2. அப்போ 222 எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 6 வரும். ஓகேங்களா, அப்போ 25 36, இதெல்லாம் அடிக்க முடியுமா, முடியவே முடியாது. ஓகேவா, அப்போ இந்த நம்பர் மட்டும் பெருக்கினால போதும் ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம பார்க்கும்போது எதுவும் ஈஸியான நம்பராக இருந்துச்சு, பட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் 3ஆல் வகுப்படுது கரெக்டு, அடுத்து 7ஆல் வகுப்படுது ஓகே ஏற்றுக்கலாம், ஓகே 13 கூட ஏற்றுக்கலாம், அடுத்து எந்த வாய்ப்பாடும் வரும், 37ஆ வாய்ப்பாடு மட்டும் இது அடிபடுற மாதிரி இருக்கும். அப்போ இதை அடித்தா நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுது, 3 நம்பருமே பெருக்கணும். அப்போ 3 7 13 37. ஸோ இதை பெருக்கினா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 10101 வரும்ப்பா. என்ன வரும், 10101 வருங்க. இது நல்லா யாவச்சுங்க, இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக அடுத்து வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கிட்டு உட்காருதே டைம் வேஸ்ட். என்ன பண்ணலாம், என்ன கொஸ்டின் பாருங்க, 25 25 25 36 36 36, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மீ போவா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10101, அவ்வளோதான். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி மீ போய் கடைசியாக பாருங்க, இந்த இது இது ஃபுல்லாக அடித்த எவ்வளோ, லாஸ்டில் 25 தான் வருது, இது அடித்த எவ்வளோ வருது, 36 தான் வருது. அப்போ இங்கே 25 25 25 வருது எவ்வளோ வருது, லாஸ்ட்டில் 25 வருது, 36 ரிப்பீட் ஆகுறது, 36 தான் வருது. உண்மையில சூப்பர் கொஸ்டின்ல, இங்கே பாருங்கள், 25 25 25 கடைசியில் வந்துருக்கு, 25 தான் வருது, இங்கே 36 36 36, லாஸ்ட்டில் வருது 36 தான் வருது. உண்மையில அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கொஸ்டின் தான். இதில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட. இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் 10101 போட்டு முடிச்சு போயிட்டாரு. இதே மீச்சியமாக கேட்டாங்க அப்படின்னா, இந்த நம்பரோட 25 36 பேருக்கு என்ன கிடைக்கும், மீச்சியமாக கிடைச்சிடும், அவ்வளோதான். ஏன்னா மீப்போட அவர் மடங்கு தானே மீச்சியமாக வரும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 25% விலை உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை உளுந்தம் பருப்பின் விலை 1875, எனில் அதன் அசல் விலையை காண்க. என்ன பண்ண சொல்கிறாங்க, 25% என்ன ஆகுது, விலை உயர்வாகுது. அப்போ விலை உயர்வுன்னு சொன்னாங்கன்னா இது என்ன பண்ணணும், 100ஓட கூட்டணும். விலை குறையுதுன்னு சொன்னாங்கன்னா கம்மி பண்ணணும். ஓகேவா, அப்போ விலை உயர்வு என்ன பண்ணணும், இதோ 100 கூட்டம் எவ்வளோ வரும், 125. அப்போ 125 எனக்கு எவ்வளோ, 1875. நம்ம கொஸ்டினாக கேட்டாங்க அசல், அப்போ அசல் எனக்கு எவ்வளோ, 100% தானே, அப்போ 100% எனக்கு எவ்வளோ வரும். ஓகேவா, அப்போ 25% விலை உயர்வு பின், அப்போ 100 25 கூட்டு, அப்போ எவ்வளோ வருது, 125. அப்போ 125 எனக்கு எவ்வளோ, 1875. நம்ம கேட்டது அசல் விலை, அசல் விலை எனக்கு எவ்வளோ, 100%. அப்போ இதோட மதிப்பு எனக்கு என்ன வரும், சதவீதத்தை பொறுத்தளவுக்கு எப்பயுமே என்ன ஆகும்னா நேர்மாறல், குறைஞ்சா குறையும் கூடுனா கூடும். அப்போ என்ன பண்ணும், இதை தலைகீழாக போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது ரெண்டே பெருக்கிட்டு இதை வகுப்பாங்க, எப்படி போடலாம், ஆன்சர் ஒன்று தான். அப்போ 100/125 × 1875 இப்போ அடிக்கலாம், 25 100, அடுத்து
இருபத்தி அஞ்சு அஞ்சா 125. அடுத்து இங்க 4, இங்க 5. அடுத்து இங்க 5 வச்சு அடிப்போம். ஓரஞ்சு 5, 3 15, மீதி 3 37, 7 35, மீதி 2 25 5. அப்ப 4 × 375 எவ்வளவு வரும்? 375 4 பெருக்கணும். அப்ப 20 × 2, அப்ப 28, 30 × 3, 12 × 15. ஆன்சர் எவ்வளவு வருது? 1500. ஓகே, ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். ஓகேவா, நீங்கள் குறைவுன்னு சொன்னா 100 குறைக்கும், அதிகம் சொன்னா 100 அதிகப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசின் என்ற வார்த்தை EOJDJEFM என்று மாற்று குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் கம்ப்யூட்டர் என்ற வார்த்தைக்கான குறியீடு எது என காண்க. ஓகே பாருங்க, மெடிசின். ஸோ இது என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல எழுதுறாங்க. ரிவர்ஸ் எழுதும் போது அந்த ஃபர்ஸ்ட் எழுத்தையும் லாஸ்ட்டு மட்டும் மாத்தவே மாட்டாங்க. பாருங்க, இ வந்து ஃபர்ஸ்டா வந்துடும், அடுத்து எம் என்னாகும் லாஸ்டாக தான் வந்துடும். ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்டாக வந்துடும், எம் வந்து லாஸ்ட்டாக வந்துடும். அப்போ இங்கிட்ட இருந்தா எழுதுவோம் இ அப்படி எழுதியாச்சு, என்னுக்கு அடுத்து எழுத்துனா அது ஓ, ஐக்கு அடுத்து எழுத்து ஜே, சிக்கு அடுத்து எழுத்து டி, அடுத்து ஐக்கு ஜே, டினா இனா எஃப், அவ்வளோதான். அப்போ ரிவர்ஸில் எழுதுகிறோம். ரிவர்ஸில் எழுதும்போது ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்ட் எழுத்து அப்படியே வச்சுக்கணும், மீதி எழுத்து என்ன பண்ணும், ஒன்று கூட்டணும், அவ்வளோதான். இப்போ பாருங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர். அப்போ என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் தான் எழுதுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆர் அப்படி எழுதுவோம். இன்னும் அடுத்த எழுத்து என்ன பண்ணுவோம், ஒன்றை கூட்டிக்கணும், இல ஒன்றை கூட்டணும் எஃப், டிக்கு அப்புறம் யூ, யூக்கு அப்புறம் வி, பிக்கு அப்புறம் கியூ, எம்முக்கு அப்புறம் என், ஓக்கு அப்புறம் பி, சிக்கு அப்புறம் சரி சி வராது, சி வந்து என்ன பண்ண அப்படியே தான் வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ எது வரும், ஆர்எஃப் யூவி கியூஎன் பிசி, எது ஆன்சரு, ஆப்ஷன் சி. ஓகேவா, ரொம்ப சிம்பிளாகவே க்வெஸ்சன் தான், ரிவர்ஸ் எழுதுறாங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வந்து மாத்தாம வச்சுக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சனை பாருங்க. ஸோ இது வந்து போர்ட் மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ குறியீடுகளை மாற்றி வச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மாற்றணும், அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எழுதிக்கலாம். 6% 12C 3 $3. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அவங்க குறியீடுகளுக்கு என்ன சொல்லுவோம் அதை நம்ம மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஆறை வச்சுக்குவோம். சதவீதம் எனக்கு என்னது, சதவீதம் எனக்கு என்னது பிளஸ் 12. சீன் எனக்கு என்ன வருது, சீன் எனக்கு என்னது வகுத்தல். ஸோ கூட்டல் வகுத்தல் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க, பிளஸ்ங்கிறது எப்படி இருக்கும் பாருங்க, வகுத்தல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா, வகுத்தல் 3. அடுத்து அட்டு, அட்டுன்னு எனக்கு என்னது பெருக்கல் 8. டாலர்னா மைனஸ் 3. ஓகே, ஸோ எல்லாருமே தெரியும் போர்ட் மாஸ் சொல்லுவாங்க இல்லை பிட் மாஸ், எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன் அல்லது ஆஃப், இந்த மாதிரி இருக்கும். டீனா வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணும், இங்கே ப்ராக்கெட் இல்லை, இல் இன் இந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை, அடுத்து என்ன இருக்கு வகுத்தல் இருக்குல்ல, அப்போ 12 − 3 எவ்வளோ வரும், 4. அப்போ ரிமைண்ட் வந்து அப்படி எழுதுங்க, 6 + 8 − 3. இப்போ வகுத்தல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணும், பெருக்கணும். இப்போ இதை பெருக்கணும் எவ்வளோ வரும், 4×8 = 32. அப்போ 6 + −3. இப்போ அடுத்து என்ன பண்ணும், ப்ளஸ் பண்ணும். அப்போ 6 × 32 கூட்டினா 38 − 3. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 35. செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான். அப்போ மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. என்ன பண்ணால் அந்த குறியீடை ஃபஸ்ட்டு மாற்றிட்டு என்ன பண்ணலாம், இந்த ரூலை யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனை பாருங்கள். இந்த மாதிரிலாம் க்வெஸ்சன் வந்தால் தயவுசெய்து கையை தொட்டு கும்பிட்டு கரெக்டாக வேகம் ஆன்சர் பண்ணி முடிச்சிருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் இது. பாருங்கள், ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 முடிப்பார். ஏ மட்டும் அவ்வேலையை 12 முடிப்பார். பி மட்டும் அவ்வேலையை 8 முடிப்பார் யோசி கேட்குறாரு. அதாவது ஏபி இருவரும் சேர்ந்தா, அப்போ ஏ பிளஸ் பி எனக்கு எவ்வளோ, 8. ஏ மட்டும் எத்தனை நாள், 12. அப்போ பி மட்டும் எனக்கு எத்தனை நாள் வரும் கண்டுபிடிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சனுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே பி மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ எது கேட்டாலும் பரவாயில்ல. ஓகேவா, இது வந்து என்ன சொல்லுவாங்க, 2 பெட்டர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த 2 வந்து என்ன பண்ணால், 2 மேலே பெருக்குங்க, வகுத்தல்.
ஸோ எது மாத் ஏ கேட்டாலும் சரி பி கேட்டாலும் சரி ஏ பிளஸ் பி கேட்டால் எது கேட்டாலும் பரவாயில்ல, ரெண்டு நம்பர் வந்துச்சா ரெண்டு நம்பர் மேலே என்ன பண்ணும் பெருக்கணும் வகுத்தல். அடுத்து எனக்கு பி மட்டும் கேட்டாங்கன்னா அது ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம், ஏ மட்டும் கேட்டாலும் அந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம், ஏ பிளஸ் பி கேட்டால் மட்டும் ரெண்டு நம்பரும் கூட்டணும். ஏ பிளஸ் பி கேட்டால் மட்டும் தான் கூட்டுவேன், மற்றபடி ஏ பி இது கேட்டாங்கன்னா கழிச்சு போடுவேன். இப்போ 12 8% வரும் 4 முடிஞ்சுக்கலாம். இப்போ அடிங்க, ஒரு நாங்க நாங்கள் இரண்டு நாங்கள் 8, அப்போ 2 × 12 எவ்வளோ வரும் 24, அவ்வளோதாங்க. இதை போட எவ்வளோ நேரம் ஆகும் போது ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணலாம். அப்போ ரெண்டு நம்பரும் பெருக்கிறோம் வகுத்தல் ரெண்டு நம்பரையும் கழிக்கிற முடிஞ்சு போச்சு. ஏன்னா பி மட்டும் தான் கேட்குறாங்க, இப்போ பி மட்டும் கேட்டோம்னா கீழே கழிச்சு அவ்வளோதான் ஆன்சர் எவ்வளோ 24 நாட்கள். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ப்ரீவியஸ்லையும் ப்ரீவியஸ் ஓகேவா, நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துருக்கோம். இந்த 5 கொஸ்டின் பேப்பருமே இந்த கொஸ்டின் வந்துருச்சு. இப்போ திரும்ப இன்னொரு எக்ஸாம்பிள் வருது ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும் பாரு. இப்போ இன்னொரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக வருது, அதையும் பார்க்க தான் போகிறோம் ஓகேவா. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் எத்தனை ரிப்பீட்டாக பாருங்க, மொத்தமே 25 கொஸ்டின் தான். அந்த 25 கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்கு, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின், ஆல்ரெடி என்னது நம்ம பார்த்த கொஸ்டின். ஸோ இன்ட்டு போட்டு வச்சுக்குவோம் ஓகேவா. இங்கே என்ன இருக்கு, 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோலம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம் என்ன. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, கோலத்தை தான் கூம்பாக மாற்றுறாங்க. அப்போ கோலத்தின் கன அளவு சீக்கோல்ட்டு கூம்பின் கன அளவு ஓகே. கோலத்தின் ஃபார்ம் என்னது, 4/3 r³ கூம்பின் அளவு 1/3 r² கட்சி. அடுத்து என்ன பண்ணலாம், ஆரத்துக்கு மதிப்பு அப்ளை பண்ணலாமா, எனக்கு ஆரம் எவ்வளோ எக்ஸு. இப்போ 4/3 x³ இங்கே 1/3 x² h. இப்போ என்ன பண்ணலாம், பொதுவானது அடிக்கலாம், இங்கேயும் 3 இங்கேயும் 3 அடுத்து இங்கேயும் பை இங்கேயும் பை, கீழே உள்ளதை கீழே அடிக்கலாம் மேலே உள்ளதை மேலே அடிச்சுக்கலாம் ஓகே. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட், அப்போ இங்கே என்ன பண்ணும், x³ல இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பச்சை மீது என்ன இருக்கும், அங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது கரெக்டாக. அப்போ இந்த பக்கம் ரிமைனிங் என்ன இருக்குது, ஹச் உயரம் இருக்குது, இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, 4 இங்கே ஒரு எக்ஸ். அப்போ ஆன்சர் எங்கோ, ஹச்சின் மதிப்பு அதாவது உயரத்தின் மதிப்பு 4 x cm. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் கூட மாறலப்பா, அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதே கொஸ்டின் இப்பயும் பார்க்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு அசலானது ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி விகிதம் 2 ஆண்டுகளில் ₹169 மாறுகிறது எனில் அதன் மதிப்பு என்ன. ஓகே பாருங்க, அப்போ 4% வட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, எத்தனை வருஷம், 2 வருஷம், எவ்வளோ மாறுது, 169. அப்போ என்ன அது ஏ மதிப்பு தான் 169 டோட்டல் அமௌண்ட். என்ன என்ன கேட்குறாங்க, அதன் மதிப்பு என்ன மதிப்பு, அசல் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அசல் கண்டுபிடிக்கலாம். ஸோ அசல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ண போறோம்னா, மொத்த தொகை மதிப்பை மேலே போடுங்க, 169 ஓகேங்களா. எத்தனை வருஷம், 2 வருஷம் சொன்னாங்கன்னா 200 மேலே போடுங்க வகுத்தல் ஓகே. எத்தனை சதவீதம் வட்டி, 4%. அப்போ 4% சொன்னாங்கன்னா அதை 100 கூட்டிக்கோங்க. அப்போ கூட்டி என்ன பண்ணும், இங்கே இது எத்தனை 100 போகிறீங்களோ அதே மாதிரி இது 2 times தான் எழுதணும் ஓகேவா. அப்போ 4% 100 கூட்டினா 104. அப்போ 104 என்ன பண்ணும், 2 முறை எழுதணும். அப்போ 100 எத்தனை முறை எழுதணுமோ வட்டியும் 2 முறை தான் எழுதணும் ஓகேவா. எழுதியாச்சு, இப்போ அடிக்கலாமா, 25 நாங்க 100, 26 நாங்க 104, அதே மாதிரி இங்கே 25 இங்கே 26. இப்போ 13 அடிக்கலாமா, 2 13 26 இங்கே 13 13 169 1 13 13, 2 13 26. அப்போ 25 25 பிறகுனா 625 வகுத்தல் 2 2 பிறகுனா 4. இப்போ அடிங்க ஓகே, அதில் எத்தனை நாள் இருக்குது, 1 நாங்க 4 மீதி 2, 22 5 நாங்க 20 மீதி 2, 25 6 நாங்க 24 மீதி 1. இப்போ என்ன பண்ணும், 0 சேர்ப்போம். அப்போ 0 சேர்ப்பு 10, 10 எத்தனை நாள் இருக்குது, 2 நாங்க 8 மீதி எவ்வளோ, 2. அப்போ 0 × 20 5 நாங்க 20. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 156.25 ஓகே. சிம்பிளாக முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணும், மொத்த தொகையை மேலே போட போகிறோம்,
இரண்டு ஆண்டுகள்னா 200 மேல போடணும் வகுத்தல் இங்க எத்தனை சதவீத வட்டி சொல்றாங்களோ அதோட 100 கூட்டி அதை 2 எழுதிக்கோங்க. இதை நீங்க அடிச்சாலே எப்போதும் ஆன்சர் வந்துடும்ப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஓகேவா? அப்போ கூட்டு வட்டியில வட்டி வீதம் கேட்டானோ ஒரு மெத்தட் சொல்லியிருக்கோம், கூட்டு வட்டியில அசல் கேட்டானோ ஒரு மெத்தட் சொல்லியிருக்கோம். ரெண்டையுமே நல்லா யாவச்சுங்க, ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம், டைமே வேஸ்ட் பண்ண தேவை கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க, நார்மல் கொஸ்டின். ரூபாய் 4000 5% வட்டி வீதம், 2 கிடைக்கக்கூடிய தனி வட்டி எனக்கு எவ்வளவு? ஓகே, 4000 அப்போ அசல் 4000 எவ்வளோ வட்டி? 5%, எத்தனை ஆண்டு? 2 இப்போ என்ன கண்டிப்பாக தனி வட்டி கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்போ எஸ்எஸ்சி கூட்டினது PNR/100. ஓகே, அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 4000. இன்ட்டு எத்தனை 2 5% வட்டி வகுத்தல் 100. ஓகே, அப்போ 100 தான், இங்கே 1 இங்கே 2 அப்போ 40 × 5 எவ்வளோ வரும்? 42 80 × 5 எனக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா? 400. இது சில பேர் பார்த்தீங்கன்னா மனக்கணக்கே ஆன்சர் பண்ணலாம். 4000 5% வரும், 4000 10% 400, 5% 200. அப்போ ஒரு வருஷத்துக்கு 200 வட்டி, அப்போ 2 எவ்வளோ வரும்? 400 தான் வரும். ஆன்சர் இது சி. இது மனக்கணக்கோட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், இல்லை சார் இந்த மெத்தட்லாம் தெரியுமோ இந்த மெத்தட்லேயே ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபார்முலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீ மைண்டை தான் வச்சுக்கணும், இங்கே எழுதுன்னு அவசியம்லாம் கிடையாது. ஸோ நம்ம தெரியணும் அப்படின்றதுக்காக எழுதி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. 3 எண்கள் விகிதம் என்ன இருக்கு? 4:5:6 அதனுடைய சராசரி எண்களோ 25 எனில் மிகப்பெரிய எண் எனக்கு என்னவும் கேட்கலாம். இப்போ 4:5:6 ஓகே. இப்போ சராசரியை பொறுத்தளவுக்கு ஒரே மாதிரியான இடைவெளியில் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நடுவில் வரக்கூடியதுதான் எனக்கு சராசரி. ஓகேங்களா? பாருங்க, 4 கூட்டினா 5, 5 கூட்டினா 6. அப்போ என்ன, அது ஒவ்வொன்றா தானே கூடுது, ஒவ்வொன்றா கூடலாம், 2 கூடலாம், 3 கூடலாம், எப்படி கூடினாலும் அதாவது சமமாக கூடணும். இங்கே 1 கூடனா இங்கே தான் 1 கூடணும், இங்கே 2 கொடுத்துனா இங்கே 2 தான் கூடணும், இங்கே 3 இங்கே 3 தான். ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா சராசரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? சென்ட்ரா உள்ளதே எனக்கு சராசரி. ஏன்னா கண்டு இங்கேயும் 1 தான் கூடுது, இங்கேயும் 1 தான் கூடுது, அப்போ கண்டினியூஸ் நம்பரில் அப்போ எது நடுவில் நம்பர் வரும்? 5. அப்போ இதோட மதிப்பு தான் எனக்கு எவ்வளோ? 25. அதாவது 5 தான் எனக்கு 25. 5 ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ வரும்? 5 வரும். கரெக்டு தானே? என்ன கொஸ்டின் கேட்டாங்க? மிகப்பெரிய எண்ணு தான் கேட்குறாங்க. அப்போ மிகப்பெரிய எண்ணுக்கு என்னது? 6. அப்போ என்ன பண்ணணும்? 6 × 5 பெருக்கணும். ஆன்சர் எவ்வளோ வரும்? 30. சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ மிகசிறிய எண்ணுக்கு எவ்வளோ வரும்? 5 எவ்வளோ வரும்? 20. ஓகேங்களா? அவ்வளோதான். சரிங்களா? அப்போ கண்டினியூஸ் நம்பரில் சென்ட்ரா உள்ளதான் எனக்கு சராசரி. அப்போ 5 தான் எனக்கு 25. அப்போ 6 எனக்கு உள்ள வரும்? 30. முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6, 9 மற்றும் 15 வகுப்போடு மிக சிறிய வர்க்க எண் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? மிக சிறிய வர்க்க எண். அப்போ வரக்கூடிய ஆன்சர் எதில் இருக்கணும்? வர்க்க எண்ணாக இருக்கணும். ஓகே, ஆப்ஷன் பார்ப்போம், எது வர்க்க எண்ணாக இருக்கு? ஸோ 900 ஒரு வர்க்க எண், ஏன்னா 30² 900, 800 ஒரு வர்க்க எண் கிடையாது. அதே மாதிரி 400 என்னது? 20². 100 = 10². அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? 800 இப்பயும் உங்களுக்கு இதாயிடுச்சு. ஓகே, என்ன சொல்கிறாங்க? இந்த 3 நம்பரை வகுப்புக்குரிய நம்பராக தான் இருக்கணும். ஓகே, 6 வச்சு 900 அடிக்கலாம். ஓகே, கரெக்ட். 6 வச்சு 400 அடிக்க முடியுமா? 400 வச்சு 6 அடிக்க முடியுமா கேட்டால் அடிக்க முடியாது, அப்போ இது வராது. அடுத்து 100 வச்சு 6 அடிக்க முடியுமா? இதே அடிக்க முடியாது. அப்போ என்னதான் ஆன்சர் வரும்? 900 எனக்கு ஆன்சர். ஓகே, இதை ஒரு நம்பர் வச்சு என்ன பண்ணலாம்? நம்பர் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வர்க்கைன்னு சொன்னாங்க, வர்க்கைன்னு பார்த்தால 3 ஆன்சர் வந்துச்சு. அடுத்து ஒவ்வொரு நம்பரும் 6 வகுப்படுதான்னு பார்த்து 900/6 என்னால் அடிக்க முடியும். அதே மாதிரி 400/6 அடிக்க முடியுமா? முடியாது. 100/6 அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ இது ரெண்டுமே எனக்கு வராது. அப்போ இது வரும்? 1 மட்டும் தான் வரும். 900 ஆன்சர் முடிஞ்சு. இல்லை சார், வேறு மெத்தல் எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? வேறு மாதிரி கேட்டான்னு எப்படி ஆன்சர் பண்ணுறது? ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஸோ கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். 3 அடிப்போம், 2, 3, 5. ஓகேவா? இது மொத்தமாக பெருக்கணும். எவ்வளோ வரும்? 2 6, 6 × 3 = 18, 18 × 5 எனக்கு எவ்வளோ வருது? 90. அப்போ 90 எதை பெருக்குனா எனக்கு வர்க்கைன்னு கிடைக்குன்னு பாருங்கள். ஸோ 90 1 பெருக்குனா 90, 2 பெருக்குனா 180, 3 பெருக்குனா 270, 4 பெருக்குனா 360, 5 பெருக்குனா 400 மாதிரி போயிட்டு இருக்கும். அதோட 10 பெருங்க எனக்கு எவ்வளோ வரும்? 900 வரும். இன்னொன்று என்னன்னா, 90 மடங்குல தான் எனக்கு ஆன்சர் வரணும்.
இதுல வரணும் 90 மடங்குல. அப்ப 90 மடங்கு 100 வருமா? வராது. ஏன்னா 90 அப்புறம் 180 தான் வரும், 100 வராது. 400 வருமா? வராது. ஏன்னா 160, 450 தான் வரும், 400 வராது. புரியுதுங்களா? அப்ப 90 மடங்குல வரக்கூடியது எனக்கு ஆன்சர் வரும். அப்ப எதே வரும் உங்களுக்கு 900 தான் வரும். இது வந்து நார்மலா ப்ரொசீஜர். நீங்க ஆப்ஸ் வச்சு பண்ணாலும் இது என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் அதை என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், பட் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தா கண்டிப்பாக பயப்படுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு பெருக்கு தொடரில் இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன. அனைத்து உறுப்புகளின் கூடுதலானது ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் 3 மடங்கு எனில் பொது விகிதம் எனக்கு என்ன வரும்? கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நல்லா யாபகம், இந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 மடங்குன்னு சொன்னாங்கன்னா அப்போ உங்களுக்கு பொது விகிதம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். அதாவது இங்கே எத்தனை மடங்கு சொல்லுவாங்க, என்ன பண்ணும், ஒன்றை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு பொது விகிதம் கிடைச்சிடும். ஓகேவா? இது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா இப்போ பாருங்க. இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன, அந்த அனைத்து உறுப்புகளும் கூடுதல் நீங்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இரட்டை எண்கள் கூடுதல், இரட்டை உறுப்புகளின் கூடுதல் சீக்வல்டு எப்படி இருக்குமா, ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல 3 மடங்கு. அப்போ 3 இன்ட்டு ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதல். ஓகேவா? இரட்டைப்படை, அந்த இரட்டை எண்ணிக்கையான உறுப்புகளின் கூடுதல் எப்படி இருக்குன்னா ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல 3 மடங்காக இருக்கும். அப்போ அதான் எழுதிருக்கும். இப்போ இரட்டை எண்ணிக்கையான உறுப்புகள் கூடுதல் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா, ஏ ஆர் ஆஃப் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இது பெருக்கு தொடர்னால கூடுதல் ஃபார்முலா தானே, ஏ ஆர் ஆஃப் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 சீக்வல் டு 3 இன்ட்டு இங்கே ஒற்றை உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கண்டுபிடிக்கும். ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஏ ஆர் ஆஃப் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். இங்கே என்ன வரும், ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே என்னது, ஆர் மைனஸ் 1 தான். இரட்டைனா ஆர் மைனஸ் 1, ஒற்றைப்படனா ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ பாருங்கள், பொது உள்ளதில் அடிக்கலாமா? இப்போ ஏவுக்கு ஏ கேன்சல், ஆர்என் மைனஸ் 1 இங்கே ஆர்என் மைனஸ் 1. ஓகேவா? அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 மேலே கொண்டு போயிடலாமா? அப்போ என்ன வரும், ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1 சீக்வல் எவ்வளோ, 3. இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 பிரிக்கலாமா? எப்படி பிரிக்கலாம், இது ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் என்னது, ஆர் பிளஸ் 1 ஆர் மைனஸ் 1 பிரிக்குமா, ஆர் பிளஸ் 1 ஆர் மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1 சீக்வல் டு 3. அப்போ ஆர் மைனஸ் 1 ஆர் மைனஸ் 1 கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்குது, ஆர் பிளஸ் 1 சீக்வல் டு 3. அப்போ ஆரோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 2. அவ்வளோதான். இவ்வளோ தூரம் போட்டால் தான் ஒன்று ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நான் உங்களுக்கு சிம்பிளாக முன்னாடியே சொல்லிட்டேன்ல, என்ன வரும், இங்கே எத்தனை மடங்கு வருதோ அந்த ஒன்று கழிச்சாலே போதும்ப்பா. அப்போ இங்கே 5 வந்து எனக்கு என்னதான் வரும், 4 தான் வரும். இங்கே 10 வந்து இங்கே 9 தான் வரும், எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அப்போ இரட்டை எண்ணிக்கையில் உறுப்பினர் கூடுதல், ஒற்றை உறுப்புகளும் கூடுதல், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலே அங்கே எத்தனை மடங்கு கூட என்ன பண்ணும், ஒன்று கழிச்சு போட்டாலே போதும், பொது விகிதம் கிடைச்சிடும். ஆன்சர் நீங்கள் எவ்வளோ, 2. சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க. 24 பிளஸ் 21 பிளஸ் 18 பிளஸ் 15 பிளஸ் என்ற கூட்டுத்தொடரில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் மைனஸ் 351 கிடைக்கும்? ஓகே, இது கூட்டுத்தொடரில் கூடுதல். இன்னொன்று, நமக்கு லாஸ்ட் நம்பரும் கொடுக்கல. ஓகேவா? இப்படி வந்து என்ன ஃபார்முலானா, எஸ்என் சீக்வல் டு என் பை 2 2a பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகேங்களா? இப்போ கூடுதல் நம்ம கொடுத்தா எவ்வளோ கொடுத்துறாங்க, மைனஸ் 351. எண்ணிக்கை வந்து எனக்கு தெரியாது, என் பை 2. ஓகே, ஏ மதிப்பு எனக்கு எவ்வளோ, 24. ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ தான். அப்போ இங்கே 2a இருக்கு. அப்போ 2 × 24 எவ்வளோ வரும், 48 பிளஸ் என் மைனஸ் 1. எனக்கு வித்தியாசம் எவ்வளோ, வித்தியாசம் என்னது, ரெண்டாவது நம்பர் முதல் நம்பரை கழிக்கணும். அப்போ எவ்வளோ ஆகுது, நம்பர் குறைஞ்சிட்டே தானே போகுது, எவ்வளோ குறையுது, 3 குறையுது. அப்போ மைனஸ் 3. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டை வச்சு பெருக்கலாமா, எவ்வளோ வரும், மைனஸ் 702. அடுத்து இந்த எண்ணெய் உள்ள பெருக்குண்ணா, 48 எண்ணு பிளஸ் என்ன வச்சுங்க பெருக்கும்போது n ஸ்கொயர் ஆயிரும், இங்க ஒரு மைனஸ் 3 இருக்கா, அப்ப எவ்வளவு வரும், மைனஸ் 3 n ஸ்கொயர் வரும். ஓகேவா? மைனஸ் 3 n, மைனஸ் 3 என்னோட என்ன பெருக்குன்னா மைனஸ் 3 n ஸ்கொயர். அடுத்து
என்னிங்க என்ன வரும், மைனஸ் என் அப்போ இதாக வரும், ப்ளஸ் த்ரீ என்னு வரும். ஓகேவா? அதாவது மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ எவ்வளோ, ப்ளஸ் த்ரீ, அப்படிங்க ஒரு என் ப்ளஸ் த்ரீ என். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போனோம், இந்த மைனஸ் த்ரீ என் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தோம், அப்போ என்ன ஆகும், த்ரீ என் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ என் ஸ்கொயர், இங்கே 48 என், இங்கே ஒரு ப்ளஸ் த்ரீ என், ரெண்டுமே ஒரே மாதிரி தானே, கூட்டம் எவ்வளோ வரும், 51 என்ன, அப்போ 51 என் இங்கிட்டு வரும்போது மைனஸ் 51 என், ஆல்ரெடி மைனஸ் 702 சீக்வல் டு ஜீரோ. ஓகே, இந்த மூணு நம்பரையும் பார்த்தா மூணால் வகுப்படுதான், அப்போ மூணால் வகுத்துங்க, வகுத்தல் 3, அப்போ என் ஸ்கொயர் மைனஸ் 17 என் மைனஸ் 236 மீது 1 10ல் 3, 9 மீது 1 12ல் 4 சீக்வல் டு ஜீரோ. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதை காரணிப்படுத்த போறோம். எப்படி காரணிப்படுத்தணும், எனக்கு பெருக்குனா மைனஸ் 234 கூட்டுனா மைனஸ் 17. ஓகேவா? எனக்கு பெருக்குனா மைனஸ் 234 சொன்னாலே ஒரு நம்பர் ப்ளஸ் நம்பர், ஒரு நம்பர் மைனஸ் நம்பர் தான் வரும். ஓகேவா? அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 26 இன்ட்டு 9, 26 9 பெருக்கு எவ்வளோ வரும், 234, மைனஸ் 234. அப்போ என் மைனஸ் 26 என் ப்ளஸ் 9. ஓகே, தனியாக எழுதிக்குவோம், என் மைனஸ் 26 என் ப்ளஸ் 9. ஓகேவா? அப்போ இதிலிருந்து என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 26, இதுலேருந்து என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், மைனஸ் 9. ஓகேங்களா? என்னோட மதிப்பு எப்பயுமே எப்படி தான் இருக்கணும், ப்ளஸ் மதிப்பாக தான் இருக்கணும். என்னென்னது எண்ணிக்கை தானே, அப்போ எண்ணிக்கை எப்படி தான் இருக்கும், ப்ளஸ் மதிப்பாக தான் இருக்கும், மைனஸ் மதிப்பாக வராது. அப்போ எத்தனை உறுப்புகளை கூட்டினவங்களுக்கு மைனஸ் 331 351 வரும், 26 உறுப்புகளை கூட்டினா என்ன கிடைக்கும், மைனஸ் 351 கிடைக்கும். ஆன்சர்னாது லாஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மெத்தடில் போட்டால் போதும்போது ஆன்சர் வந்துடும். இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் போக முடியும், இல்லை வேறு மாதிரி மெத்தட் போட்டால் நம்ம நிறைய விஷயம் யாவை வச்சுக்கிற மாதிரி வரும். சார் என்ன பண்ணலாம், நம்ம ஃபார்முலா மெத்தட்லேயே ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்கள், 12x 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஓகே, இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுக்காமல் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு எக்ஸ் மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் என்ன தெரியும், சராசரி இன்ட்டு எண்ணிக்கை, சராசரி எண்ணிக்கை பிறகு என்ன கிடைக்கும், கூடுதல் கிடைக்கும். சராசரி எண்ணிக்கை பிறகு என்ன கிடைக்கும், கூடுதல் கிடைக்கும். அப்போ சராசரி எண்ணிக்கை எவ்வளோ, 18, எண்ணிக்கை எவ்வளோ, 3. இது ஃபுல்லாக கூட்டணி எவ்வளோ வரும், 40 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? 12 3 எவ்வளோ வரும், 54, இங்கே 40 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன ஒரு எக்ஸ் மதிப்பு, அப்போ 40 வந்துச்சு மைனஸ் 40 தான், அப்போ 14, அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 14 வரும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிக்கலாம், என்ன பண்ணலாம், சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் இன்னும் சிம்பிளாக சொன்னால் மொத்தம் 3 நம்பராக 18 3 பிறகு எவ்வளோ வரும், 54, இது ரெண்டே பிறகு 40, அப்போ 50 40 போச்சுன்னா 14 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈஸியானது தான், அப்போ சராசரி என்னைக்கும் பிறகுனா கூடுதல் கிடைக்கும், சராசரி என்னைக்கும் பிறகு என்ன கிடைக்கும், கூடுதல் கிடைக்கும். இப்போ சராசரி 18 எண்ணிக்கை 3 பெருக்குன்னா 54, அங்கே கூட்டினா 40 ப்ளஸ் எக்ஸ், அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 14. நெக்ஸ்ட் கொஸ்டின், முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. ஓகேவா? முற்பகல் 7 மணி, முற்பகல் 7 மணி, அடுத்த சொன்னாங்க பிற்பகல் 6 மணி, அப்போ முற்பகல் 7 மணிலேருந்து பிற்பகல் 6 மணி வரைக்கும் உள்ள இடைவெளி எனக்கு எவ்வளோ, 11 மணி நேரம். ஓகேவா? என்ன சொல்கிறது, மணிக்கு 2 நிமிடங்கள் தாமதமாக தான், இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 2 நிமிடம் தாமதம், அப்போ 11 இன்ட்டு 2 எவ்வளோ வரும், 22. அப்போ 22 நிமிடம் என்னாகும், தாமதமாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணும், 6 மணிலேருந்து அந்த 22 நிமிடங்களை கழிக்கணும். ஓகேவா? அப்போ 6 மணியில் 22 நிமிடம் கழிச்சு எனக்கு எவ்வளோ வரும், 5 மணி 38 நிமிடம், 5 மணி 38 நிமிடம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கழிக்கிறது என்ன சொல்கிறேன், 6 மணி 00 எவ்வளோ கழிக்கணும், 22 நிமிஷத்தை கழிக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன கடன் வாங்குவோமா, அப்போ இங்கே 5 ஆகும், இங்கே எவ்வளோ ஆகும், 60 நிமிடமாக வரும். எனக்கு ஒரு மணி நேரம் கழிச்சுன்னா 60 நிமிடம் அங்கிட்டு போகும், அப்போ 60ல் எவ்வளோ வரும், 8, இப்போ இங்கே 5 தான் இருக்குது, 5 ரெண்டு போச்சுன்னா 3. ஓகே, அப்போ அதனால 5 38.
ஓகேங்களா, புரியுதுங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதே இது வேகமா இயங்க சொன்னா பிளஸ் பண்ணணும், தாமதம் சொன்னால கழிக்கிறோம், தாமதம் சொன்னால கழிக்கிறோம். இதே இது 2 நிமிடம் வீதம் வேகமா இயங்குது அப்படின்னு சொன்னா பிளஸ் பண்ணணும், அவ்வளவுதான். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, 400 இன் 30% மதிப்பின் 25% எனக்கு என்ன வரும்? 400 இன்னா பெருக்கல், 30% 30/100 இன்ட்டு மதிப்புன்னு சொன்னாங்களா, அப்ப இன்ட்டு 25/100. இப்ப அடிக்கலாமா? 1 25 25 4 25 1. இங்க 2 0க்கு இந்த 2 0, 4 4 4 4 4. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 30. ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணலாம். 400 இன்னா பெருக்கல், 30% 30/100 மதிப்பு இன் வருதுல, அப்ப பெருக்கல், 25% 25/100 அடிச்சாலும் ஒரு 30 வரும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, 3a = 5b = 6c. எனக்கு என்ன கேட்டாங்க? a:b:c கேட்கிறாங்க. இதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்றது? ஓகே, ரொம்ப சிம்பிள். என்ன கேட்டா 3a = 5b = 6c. இதை கொடுத்துட்டு a:b:c கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. பார்க்க என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பர் எல்சியம் கண்டுபிடிங்க. எவ்வளோ வரும்? 3 5 6. 3 வகுத்தா 1 5 2. ஸோ பெருக்கு எவ்வளோ வரும்? 5 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
30/5, 30/6 போங்க. 30/3 எவ்வளோ வரும்? 10:2. 30/5 6. 30/6 5. அப்போ ஆன்சர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10:6:5 அவ்வளோதான். ஆப்ஷன் இது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணோம், அந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு நம்பரையும் வகுக்கிறோம், அவ்வளோதான். அப்போ எல்சிஎம் எவ்வளோ? 30/3 10. 30/5 6. 30/6 5. முடிச்சுக்கலாம். 10:6:5 முடிஞ்சு. இந்த கொஸ்டின்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மிகச்சிறிய எண்ணால் 10,985 வகுக்க ஈவு ஆனது ஒரு முழு வர்க்க எண்ணால் ஆகும் என கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணும், ஒவ்வொரு ஆப்ஷனையும் எடுத்து நான் வகுத்து பார்க்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட்னா இருக்கு 10,985 55 அடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் 5 அடிப்போமா? 11 55 2 10 15 மீதி 4 48 9 45 மீதி 3 அப்போ 7. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், 11 தான், 11 தான் டேரெக்டாக அடிக்க முடியும். ஓகே பாருங்க, ஒவ்வொரு 11 அடுத்து 21 ஒவ்வொரு 11 மீதி 10 அப்போ கிட்ட 9. 109 எவ்வளோ வரும்? 9 11 99 மீதி எவ்வளோ வரும்? 10. 107 எவ்வளோ தான் வரும்? 9 தான் வரும். மீதி எவ்வளோ வரும்? 8 வரும். அப்போ 0 பார்ப்பீங்க, அப்போ பாயிண்ட் இது மாதிரி சம்திங் வரும். ஓகேங்களா? அப்போ சாரி, 0.8 வரும். 8னா எவ்வளோ வரும்? 7 தான் வரும். அப்போ 199.7 சம்திங்கில் வரும். இது எனக்கு ஒரு வர்க்க எண்ணா? கிடையவே கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ எனக்கு வராது. ஆப்ஷன் ஏ வராது. இப்போ செகண்ட் ஆப்ஷன் 65 இருக்கு. அப்போ 10,985 என்ன பண்ணும்? 65 அடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னது எப்பயும் போல் 5 தான். எவ்வளோ வரும்? 13 5 65. இங்கே 5 அடித்த எவ்வளோ வரும்? 2,197. எனக்கு ஃபர்ஸ்ட் 5 தான் அடித்தோம், 2,197. இது என்ன பண்ணலாம், 13 டேரக்ட் இருக்கு. ஒவ்வொரு 13 அடுத்து 21 ஒவ்வொரு 13 மீதி எவ்வளோ? 8. 89 89 எவ்வளோ வரும்? 75 78 78 வரையும் வரும். 6 13 78 மீதி எவ்வளோ வரும்? 11. பின்னாடி ஒரு 7. அப்போ 117 9 13 117 அப்போ 169 வருது. 169 என்னது? ஒரு வர்க்க எண். என்ன வர்க்க எண்? 13 ஸ்கொயர் தான் 169. அப்போ எனக்கு வர்க்க எண் கிடைக்குதா? அப்போ எந்த நம்பரை வகுக்கும் போது எனக்கு கிடைக்குது? 65 வகுக்கும் போது தான் எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ ஆன்சருக்கு என்ன வரும்? 65. ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இது வந்து என்ன பண்ண முடியும், நீங்கள் ஆப்ஷன் வச்சு ஒவ்வொரு ஆப்ஷனும் வகுத்து வகுத்து தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், அசல் ரூபாய் 5,000 4% ஆண்டு வட்டி வீதம், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 1.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளோதான் கேட்குறாங்க. ஸோ வட்டி தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நம்ம பார்த்ததுலேயே 5 கொஸ்டின் தான்,
அதில் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு இன்ட்ரு போட்டு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ 5000 என்ன பண்ண சொல்றாங்க, 4% எவ்வளோ வருஷத்துக்கு தான், 4%. அவங்க என்ன சொல்றாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ வருஷத்துக்கு 4% அப்படின்னா அரையாண்டுக்கு எனக்கு எவ்வளோ வரும், 2%. அப்போ 5002% எனக்கு எவ்வளோ, 100. அப்போ எவ்வளோ வரும், 5100. அப்போ முதல் 6 மாதம். அப்போ திரும்பி என்ன பண்ணும், 2% கண்டுபிடிக்கும். இப்போ 5100 2% எனக்கு எவ்வளோ வரும், 102. அப்போ 2025. ஓகே, இது அடுத்த 6 மாதம் எனக்கு என்ன வரும், ஒரு வருடம் முடிஞ்சிடும். இப்போ திரும்பி என்ன பண்ணும், 2% கண்டுபிடிக்கும். ஏன்னா 1.5 வருஷத்தில் கண்டுபிடிக்கணும், நான் 1 வருஷம் தான் கண்டுபிடிச்சேன். இப்போ இன்னும் திரும்பி 2%, இது 2% எனக்கு எவ்வளோ வரும், 1%, 52. அப்போ 2% எனக்கு வரும், 104.04 வரும். ஓகேவா? அப்போ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 0.046035. அப்போ 5000 மணிக்கு எவ்வளோ மாறுது, 5306.04. அப்போ இது என்னது, எனக்கு மொத்த தொகை தான் இது 5306.04. அப்போ எனக்கு வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ வரும், 306.04. ஆன்சர் இது ஆப்ஷன் சி. இதையுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகே, கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ₹5600 ஆனது 6% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 6720 உயரும். ஓகே, இது என்ன இன்ட்ரெஸ்ட்னே சொல்லலை, பட் எந்த இன்ட்ரெஸ்ட்டில் போட்டது கரெக்டாக ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, தனி வட்டியில் போட்டுக்கா கரெக்டாக ஆன்சர் வருது. எனக்கு எந்த வட்டியும் கொடுக்காதுன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணேன், தனி வட்டி தான் கண்டுபிடிச்சு பார்க்குறேன், எனக்கு எது ஆப்ஷன் வருதோ மேக்ஸிமம் அதான் கரெக்டாகவே இருக்கும். ஓகேவா? இல்லாத பஸ் என்ன பண்ண, கூட்டு வட்டிக்கு போவோம். ஓகே, அப்போ 5600 என்னது, அசல். அப்போ 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 6700 என்னது, மொத்த தொகை தான் 6720. அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ வரும், வட்டி மட்டும் எவ்வளோ வரும், அப்போ 6720 5600 கழிக்கணும். அப்போ எவ்வளோ வரும், 1120. இப்போ தனி வட்டி கணக்கலாம். ஃபார்முலா அது SA = BNR/100. அப்போ SA மதிப்பு எவ்வளோ, 1120. அசல் மதிப்பு 5600. எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது, வட்டி எவ்வளோ, 6% / 100. இப்போ என்ன பண்ணலாம், 2020க்கு 2020, அடுத்து 1 56 56, 2 56 112, பின்னாடி 1 0, அடுத்து 3 2 6 12 20. இந்த 3 இப்போ கிட்ட வருமா, இப்போ 10/3 = n. இப்போ 10/3 அடிச்சால் வரும், 3 9, மீதி 1/3. ஸோ அப்போ எனக்கு எத்தனை வருஷம் ஆகும், 3 1/3 ஆண்டுகள். ஆன்சர் இது ஆப்ஷன் சி, அவ்வளோதான். ஸோ எனக்கு எந்த வட்டியும் கொடுக்கல, நான் ஃபஸ்ட் தனி வட்டி வச்சு எடுத்து பார்த்தேன், எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ ஆன்சர் கரெக்டு தான். நீங்கள் இதே கூட்டு வட்டியில் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு முதல் வருஷம் 2 வருஷம் என்ன பாயிண்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஆன்சர் உங்களுக்கு வராது, இல்லை தனி வட்டி தான் கரெக்டான ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? சரி, அப்போ ஆன்சர் எவ்வளோ, 3 1/3 ஆண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன், இதுவுமே கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் 6480 நீளமும் 756 உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் மாதிரி உண்மை பாலத்திற்கு விகிதசமமாக உள்ளது. நீளம் 60 மற்றும் உயரம் எனக்கு எத்தனை அடியாக கேட்டான். இப்போ பாருங்க, ஒரிஜினல். ஓகேவா? ஒரிஜினல் எப்படி இருக்கான், 6480 நீளம். ஓகே, உயரம் எனக்கு எவ்வளவா, 756. அப்ப நீளம் உயரம் இதை வச்சு என்ன பண்றாங்க, மாதிரி மாடல் பண்றாங்க. இதுல நீளம் எனக்கு எவ்வளவு இருக்கு, 60 அடி தான் இருக்குன்னு சொல்றாங்க, 60 அடி. அப்ப எனக்கு இங்க எவ்வளவு வரும், ஒண்ணுமே இல்லப்பா, இந்த 6480 இங்க என்ன இருக்கு, 60 இருக்கா. அப்போ 6480 எதால் வகுத்து 60 வருதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணால், இது 6480 60 அடிச்சு பாருங்க. ஓகேவா? ஏன்னா இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதை வச்சு இங்கே அடிக்கணும். ஓகேவா? அப்போ 1 0க்கு 1 0, அப்போ எவ்வளோ வரும், 1, அடுத்து 0 8. அப்போ 108 அடிச்சிருப்பாங்க. அப்போ 6480 108 அடித்தாலும் வரும், 60 வரும். அப்போ என்ன பண்ணும், 756 108 அடிக்கணும். அப்போ 108 அடித்தவங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா,
ஏழு வரும். ஏன்னா 108 பிரிக்கலாம், 100 8 வச்சுக்கலாமா, 100 எல்லாம் 700, 8 எல்லாம் 56, 750 தான். அப்போ எவ்வளோ வரும் உயரம்? 7 அடி தான் வரும். ஆன்சர் எது? பி. ஓகேங்களா? அப்போ 6480 108 அடிச்சிருப்பாங்க, எவ்வளோ வந்திருக்கு? 60. அப்போ அதே மாதிரி 756 108 அடிச்சா எவ்வளோ வரும் எனக்கு? 7 வரும். ஓகே, அது 108 எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னா, இந்த 6480 60 அடிச்சு பார்த்தேன், ஏன்னா இது கொடுத்தாங்கல்ல, இப்போ இந்த 60 அடிச்சு பார்த்து தெரியும் எதால பெருக்கியிருக்காங்க. ஓகே, முடிஞ்சுலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குவஸ்டின், முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது? ஓகே, இதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கொஸ்டின், இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இதை நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறோம். ஓகே, அடுத்த தேர்வில் இது வரும்போது சொல்லுவோம், இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, முதல் 10 இயல் எண்கள். அப்போ முதல் 10 இயல் எண்கள் என்ன வரும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இது என்ன பண்ணு, இப்போ மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் தான் கேட்குறாங்க. அப்போ சிறிய எண் அப்படின்னா எல்சியம் கண்டுபிடிக்கணும்ப்பா, அவ்வளோதான். எல்சியம் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எதாவது அடிக்கலாம், ரெண்டாவது அடிங்க. 1, 1, 3, 2, 5, 3, 7, 4, 9, 5. திரும்பி என்ன பண்ணலாம், ரெண்டாவது அடிப்போம். அடிச்ச எவ்வளோ வரும்? 1, 1, 3 அடிக்க முடியாது, 1, 5, 3 அடிக்க முடியாது, 7, இங்கே 2, இங்கே 9, இங்கே 5. இப்போ என்ன பண்ணலாம், 3 அடிப்போம். 1, 1, 5 அடிக்க முடியாது, 1, இங்கே 7, இங்கே 2, இங்கே 3, இங்கே 5. சாத்தியத்தில் அடிக்கலாம், 5. ஸோ 1, 1, 1, 1, 4, 5. அடுத்து 1, 7 அடிக்க முடியாது, 2 அடிக்க முடியாது, 3 அடிக்க முடியாது, 5 அடிக்கும். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, இது ஃபுல்லாக பெருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ 2 × 2 × 3 × 5 × 7 × 2 × 3. ஸோ இது ஃபுல்லாக பெருக்கும். ஓகேவா? பெருக்கும் 2, 2, 4, 4, 3, 12, 12, 5, 60, 60 ஏழா 420. இங்கிட்டு ஒரு என்ன இருக்குது? 6 இருக்கா, அது அப்படி டேரெக்டாக பெருக்கும். எவ்வளோ வரும்? 12 மீதி 1, 24 1, 25 2 ஒரு 0. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 2520. ஆன்சர் வருது 2520. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நெக்ஸ்ட் டைம் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் கரெக்டாக யாவச்சுக்கணும். முதல் 10 இயல் எண்களும் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிக சிறிய எண் எதுன்னு கேட்டாங்கன்னா 2520, அதாவது 25-20 வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், 0, 6 இதுக்கு என்ன சொல்றாங்க? மீ போ கா, அதாவது ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க, மீ பெருப்பு காரணி. அப்போ 0, 6 எதால வகுக்கலாம்? 0 வகுக்கலாம் சார், 0 வச்சு எந்த ஒரு நம்பர் வகுக்க முடியாது. ஓகேவா? 1 வச்சு வகுக்கப்படாது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 0 வச்சு எதுவுமே வகுக்க முடியாதுல்ல. அப்போ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வரையறுக்கப்படவில்லை. 0 வச்சு எதையுமே என்னால் வகுக்க முடியாது. ஸோ 1 வகுக்கலாம்ல, ஏன்னா 0 × 1 வகுத்த எனக்கு எவ்வளோ வரும்? 0 தான் வரும். 6 வகுத்தோம்னா 6 தானே வரும், எனக்கு அதே தானே வரும், எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை. அப்போ 0 சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது 1 வகுக்க முடியாது. என்ன பண்ணுவோம்? 0 இது வகுக்க முடியாது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, வரையறுக்கப்படவில்லை, கண்டுபிடிக்க முடியாது. கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ 0, 6 என்ன பண்ண முடியாது? 1 வகுத்தா அதே தான் வரும். ஸோ அப்போ அது நம்ம சொல்ல முடியாது. ஓகே, 2 வச்சு வகுக்க முடியாது, வேறு எதுவுமே என்ன பண்ண முடியாது? வகுக்க முடியாது. பான்ஸ் எவ்வளோ? வரையறுக்கப்படவில்லை. இன்னொன்று, இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் சொல்லலாம், 0 வச்சு வகுக்க முடியாது, 3 வச்சு வகுக்க முடியாது, 6 வச்சு வகுக்க முடியாது. வரையறுக்கப்படவில்லை தான் ரொம்ப பெஸ்ட்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் அதுவே கொடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது, அதன் தற்போதைய மக்கள் தொகை 50,500 எனில் 2 வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? ஓகே, இப்போ எவ்வளோ இருக்காங்க தற்போது? தற்போது எவ்வளோ? 50,500. என்ன ஆகுது, ஒரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் தான் ஆகுது, அதிகம் தானே ஆகுது. அப்போ 5% எவ்வளோ பாருங்க, ஏன்னா 10% எவ்வளோ? 5,050. 10% எவ்வளோ? 5,050. அப்போ 5% எவ்வளோ வரும்? 2,525.
ஏன்னா 5000 பார்த்து 2500, 50 பார்த்து 25, அப்போ 2525. இதை என்ன பண்ணலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ 5 2 இங்கே 10 இங்கே 1 3 இங்கே 5. ஓகேலா. இப்போ அடுத்து என்ன பண்ணும், இது ஒரு வருடத்துக்கு அப்புறம் தான் 53025. எனக்கு 2 வருடங்கள் பிறகு கேட்குறாங்க, அப்போ திரும்பி 5% கண்டுபிடிப்போம். எனக்கு 10% எவ்வளோ வரும், 5302.5. அப்போ 5000 பாதி 2500, 300 பாதி 150, 302 பாதி 151. அப்போ எவ்வளோ வரும், 2500 151. அப்போ 1562. ஓகேவா, 2651. அப்போ 5% எவ்வளோ வந்திருக்குங்க, 2594. அப்போ 0.25, இங்கே 6, இங்கே 7, இங்கே 6, இங்கே 5, இங்கே 5. அப்போ 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் எவ்வளோ வருவாங்க, 55676.25. எனக்கு என்ன இருக்குது, 0.2 தான் இருக்குது. எனக்கு 0.6 அது மாதிரி வந்தால் என்ன பண்ணுவோம், இது 7 மாற்றுவோம். இல்லை 0.7 வந்தாலும் இது 7 மாற்றுவோம். இது என்ன இருக்குது, 0.2 தான் இருக்குனால இது என்ன பண்ண முடியாது, இந்த நம்பரை முழுசாக இப்படியே தான் வச்சுக்கணும். அப்போ ஆன்சர்கள் வரும் 55676. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடி உள்ள நம்பர் இப்போ 6 7 வந்துச்சுன்னா இது எவ்வளோ வரும், 76 கிடையாது 77 போடணும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு 0.2 இருக்கனால முன்னாடி உள்ள நம்பர் தான் முழு மதிப்பாக எடுத்துக்குவோம், உத்தேச மதிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ 55676 எந்த ஆன்சர், லாஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா, சரி. எல்லாம் மக்கள் தொகை வந்தாலும் சரி, வண்டியோட எடுத்து குறையுது குறை கூடுது அந்த மாதிரி வந்தாலும் சரி, ஸோ அமௌண்ட்டில் வந்தாலும் சரி, அனைத்துக்குமே என்னது, கூட்டு வட்டி மெத்தட் தான். இயர் பை ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணும், வட்டி கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர் நமக்கு வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுருக்குக சுருக்குக பாருங்க, 20+8×2+6×3-10^5. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள ஆன்சர் பண்ணுமா, ப்ராக்கெட்டுக்குள்ளே போனால் அங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்கு, அதுக்குள்ளும் ப்ராக்கெட் இருக்கு. இப்போ இங்கே என்ன இருக்கு, 10^5 இங்கே எவ்வளோ வரும், 2. 6×3 18, இடது என்ன இருக்கு, மைனஸ். அப்போ இது சுருக்கடை எவ்வளோ வரும், 16. ஓகேவா, அப்போ இந்த ஃபுல் ப்ராக்கெட்டுக்கு எவ்வளோ வருது, 16. வெளியே இங்கே என்ன இருக்குது, 8×2 எவ்வளோ வரும், 16. நடுவில் ஒரு ப்ளஸ், வெளியே எனக்கு என்ன இருக்குது, 20+. ஓகே, எல்லாமே ப்ளஸில் தான் எனக்கு. அப்போ மொத்தமாக கூட்டிட வேண்டியதான், இல்லை இந்த ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணு. 16 கூட்டினா 32, வெளியே எவ்வளோ இருக்குது, 20+32. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 52. அவ்வளோதான்ப்பா. ஸோ ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ போர்ட் மாஸ் அது பிட் மாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி க்வெஸ்சனை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் அப்போ சுருக்குகளாம். ஸோ ஒவ்வொரு முறையும் சுருக்கில் சில வித்தியாசமான கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் நிறைய கொஸ்டின் நல்லா பார்த்து முடிக்கீங்களோ அவ்வளோ என்ன பண்ணலாம், ஃபுல்லாகவே மார்க் அடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ டிஎன்பிசி ஆணுவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு 4க்கான தேர்வு ஜனவரியில் அறிவிக்கப்படும் சொல்லிட்டும், அதுக்கான எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டென்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரூப் 1 தேர்வு வருது, குரூப் 2 குரூப் 2 ஏ வருது. அதே பார்த்தா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி கொண்டு வந்துட்டாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அந்த டிஎன்இபி வந்து பார்த்தோன்னா இப்போ டிஎன்பிசி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க, பட் இன்னும் அது வரைக்கும் கொண்டு வரல. ஸோ அதுக்கு என்ன பிளான் பண்ணாங்கன்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம தொடர்ந்து 60 நாளுமே 60 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம நடக்கூடிய இப்போ ஏதாவது டிஎன்பிசி தேர்வு நடந்துச்சுன்னா ஸோ அதுக்கான கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க தான் போகிறோம். அப்போ கிட்டத்தட்ட 60 நாட்கள் மேலே கூட என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை கண்டினியூ பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க, தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ் ஐஎஸ் அகாடமியில் இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 60 டேஸ். ஸோ அப்படி சொல்ல உங்கள் நண்பர்களுக்கும் அவங்க தகவலை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ லைக் ஷேர் பண்ணிட்டு போங்க.